ஸோ வெல்கம் டு ட்ரெண்டிங் தமிழா. ஸோ இந்த வார சயின்ஸ் அண்ட் நாலேஜ் செக்மெண்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, மறைந்த விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவருடைய மறைவுக்காக ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு, எங்களுடைய கம்பேக் வீடியோவாக இது இருக்கும் அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தோட இந்த வார சயின்ஸ் அண்ட் நாலேஜ் செக்மெண்ட்குள்ளே நம்ம போகிறோம். இந்த வார சயின்ஸ் அண்ட் நாலேஜ் செக்மெண்ட்டில் நம்ம ஒரு புதுமையான விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். புதுமையான விஷயமா? அப்படி என்னடா புதுமையான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேனலுக்கு இது புதுமையான விஷயம், பட் உங்களுக்கு இது தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். டைம் ட்ராவல், காலப்பயணம், நம்மளால் பண்ண முடியுமா, நம்மளால் செய்ய முடியுமா அப்படின்ட்டு இன்றைக்கி பல விஞ்ஞானிகள் தங்களுடைய மண்டையை போட்டு குழப்பிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதை பற்றி ஐன்ஸ்டீன் என்ன தான் விடையை கூறினாலும், அது கோட்பாடு அளவுலையும் எழுத்து வடிவத்தில் மட்டும்தான் இருக்கே தவிர, செயல் வடிவத்தில் இன்னும் அதுக்கான முயற்சிகள் நடைபெறவில்லை. ஸோ டைம் ட்ராவலை பண்ண முடியுமா? அதுக்காக ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு மூன்று வழிகளை முன்வைக்கிறார். என்னென்ன வழிகள் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஸோ டைம் ட்ராவல் அப்படின்ற இந்த கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் டைமை வந்து ஒரு இயற்பியலாளர் அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். நீங்கள் ஒரு இயற்பியலாளராக இருந்தீங்கன்னா டைமை ஒரு பரிமாணமாக பார்ப்பீங்க, அதாவது டைமென்ஷனாக பார்ப்பீங்க. இந்த நாலாவது டைமென்ஷனாக வந்து அந்த டைமை நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு சின்ன உதாரணத்தை வச்சு இப்போ அதை புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு, நீங்கள் காரில் பயணம் பண்ணுறீங்க, ஒரு நேர் ரோடு. அந்த நேர் ரோடில் பயணம் பண்ணுறது நீங்கள் ஒரு டைமென்ஷனில் பயணம் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கான அர்த்தம். அதே அந்த நேர் ரோட்லேருந்து இடது பக்கமோ இல்லை வலது பக்கமோ திரும்புகிறீங்க, அப்படி திரும்பினீங்கன்னா நீங்கள் ரெண்டாவது டைமென்ஷனில் பயணம் பண்ணுறீங்க அப்படின்றது அர்த்தம். நீங்கள் அந்த நேர் ரோட்லேருந்து அப்படி ஒரு மலை மேட்டில் ஏறுறீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டா, இல்லை அந்த மலை மேட்டிலேருந்து இறங்குறீங்க அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டா, நீங்கள் வந்து மூணாவது டைமென்ஷனில் பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த நாலாவது டைமென்ஷனான டைமில் எப்படி பயணிக்க முடியும்? டைம் அப்படின்றத வந்து ஒரு அளவாக கன்சிடர் பண்ணுங்கள். சாதாரணமாக மனிதனுடைய சராசரி ஆயுள் வந்து 80-100 வயது. மனிதனானவன் 80 வருடம் வாழலாம். ஒரு பாறையானது 1000 வருடங்களுக்கு மேலே வாழுது. இந்த சூரிய மண்டலமானது 100 வருடங்களாக வாழ்ந்துட்டு இருக்கு. ஸோ இதுங்கெல்லாம் டைமில் இத்தனை வருஷம் வாழுது. ஒரு டைம் அப்படின்றது டைமென்ஷனாக இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சேமாக தான் இருக்கும். பாறையாக இருந்தாலும் சரி, உயிரினமாக இருந்தாலும் சரி, சோலார் சிஸ்டமாக இருந்தாலும் சரி, பட் டைம் ஒரு டைமென்ஷன் அப்படின்றதுனால தான் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளால் பூமியில் டைமில் ட்ராவல் பண்ண முடியுமா? அதுக்கான வழி இருக்கா ட்ராவல் பண்ண முடியுமா? அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. டைம் ட்ராவல் செய்கிறதுக்கான முதல் வழி வார்ம் ஹோல்ஸில் பயணிப்பது. வார்ம் ஹோல்ஸ் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட். ஐன்ஸ்டீன் அவருடைய தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியில் இதை பற்றி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கார். இந்த வார்ம் ஹோல்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டனல் அப்படி இல்லைனா ஒரு ஷார்ட்கட் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஒரு பக்கத்தில் இருந்து இன்னொரு பக்கத்தை ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இல்லை எனர்ஜியை வந்து புல் பண்ணி இழுக்கும். அது மூலமாக நம்மளால் ஃப்யூச்சருக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இது. வார்ம் ஹோல்ஸ் இல்லை இந்த டைம் ஹோல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே இருக்கும்? நம்மளை சுற்றி இப்பயே கூட இருக்குங்க. எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இயற்பியலாளர்களுடைய கருத்துப்படி இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளுமே ஃப்ளாட்டாக இருக்கவே இருக்காது. எந்த பொருளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதில் ஒரு ரஃப்னஸ் இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க. அந்த பேப்பரை நீங்கள் மேலே பார்க்கும் போது அது ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். இதே அந்த பேப்பரை ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு ஜூம் பண்ணி பாருங்கள், அதில் கொஞ்சம் மேடும் பள்ளங்கள் தெரியும். இன்னும் நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள், இன்னும் பெரிய பெரிய அப்படியே மலை போன்ற உயன்ற மேடும் பள்ளங்கள் மாதிரி தெரியும். அந்த பேப்பரை நல்லா ஜூம் பண்ணி பார்க்கும் பொழுது அதில் ஹோல்ஸே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் சயின்டிஸ்ட் சொல்கிறது. இந்த ஸ்பேஸ் அண்ட் டைமையும் ஒரு பேப்பரை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வார்ம் ஹோல்ஸ் அப்படின்றது அந்த பேப்பரில் இருக்கிற அந்த மேடு பள்ளங்கள் மாதிரி இருக்குது. ஸோ நிஜத்தில் பார்த்திங்கன்னா அந்த வார்ம் ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதனால் நம்மளால் அது மூலமாக பயணிக்க முடியாது. கிட்டத்தட்ட கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சென்டிமீட்டரில் பில்லியன்லேருந்து ட்ரில்லியன் பகுதியாக அந்த சென்டிமீட்டரை பிரித்தோம் அப்படின்னா, அதில் அந்த ஒரு பகுதி தான் வார்ம் ஹோல் அப்படின்ற முடிவுக்கு நம்ம வரலாம். இதுக்குள்ளே மனிதர்களாலேயும் போக முடியாது, அதே மாதிரி ஸ்பேஸ்ஷிப்பாலேயும் போக முடியாது. வருங்காலங்களில் இந்த வார்ம் ஹோலை பெருசாக்குற மாதிரி ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, கண்டிப்பாக டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. வார்ம் ஹோல்ஸ் இது ரெண்டு வகையான வார்ம் ஹோல்ஸ் இருக்குது. ஒன்று,
இடத்துக்கு இடமான வார்ம் ஹோல்ஸ், அதாவது பிளேஸ் டு பிளேஸ் வார்ம் ஹோல்ஸ் அப்படின்வாங்க. ரெண்டாவது டைம் டு டைம் வார்ம் ஹோல்ஸ், நேரத்துக்கு நேரமான புழு துளைகள் அப்படின்வாங்க. இது என்ன அப்படின்னா, இடத்துக்கு இடமான வார்ம் ஹோல்ஸ் அப்படின்றது நம்மளை ஒரு கேலக்சியிலேருந்து இன்னொரு கேலக்சிக்கோ இல்லை ஒரு யூனிவர்ஸ்லேருந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கோ நம்மளை கூட்டிகிட்டு போகும். பட் டைம் டு டைம் வார்ம் ஹோல்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை நிகழ்காலத்திலிருந்து கடந்த காலத்துக்கோ அல்லது நிகழ்காலத்திலிருந்து எதிர்காலத்துக்கோ கூட்டி போகக்கூடியது தான் இந்த டைம் டு டைம் வார்ம் ஹோல்ஸ். ஒரு உதாரணத்தை வச்சு இப்போ அதை புரிஞ்சுப்போம். ஒருவேளை பூமிக்கு பக்கத்தில் ஒரு வார்ம் ஹோல்ஸ் தோன்றுது, அந்த வார்ம் ஹோல்ஸில் பயணம் பண்ணால் நம்மளால் பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு யூனிவர்ஸால் நம்மளுக்கு வேகமாக போய் அடைய முடியும். இதுதான் வார்ம் ஹோல்ஸோடைய ஒரு பயன். அப்படி இல்லைன்னா அதே பூமி பக்கத்தில் அந்த வார்ம் ஹோல்ஸ் தோன்றும் பொழுது அது டைம் டு டைமாக இருந்ததுன்னா பூமியோட ஏதோ ஒரு வருஷம் எதிர்காலத்துலேயோ இல்லை கடந்த கால ஏதோ ஒரு வருஷத்தில் போய் நம்ம லேண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வார்ம் ஹோல்ஸ்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது ஒரு பார்ட்டி நடக்குதுன்னு வச்சுப்போம். அந்த பார்ட்டியில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பாட்டு பாடுறீங்க. நீங்கள் பாடுற பாட்டை மைக்கானது ஆடியோ சிக்னல்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸாக மாற்றி ஆம்பிளிஃபையருக்கு கொண்டு போய் ஆம்பிளிஃபை பண்ணி அதை ஸ்பீக்கருக்கு கொண்டு போய் ஆடியோ சிக்னல்ஸாக மறுபடியும் தருது. நீங்கள் பாடுற அதே ஆடியோ ஸ்பீக்கர்லேருந்து வெளியே வர அந்த ஆடியோ சிக்னல்ஸை நீங்கள் திருப்பி மைக்கு கொடுத்தா என்னாகும், இது அதிகமாக அதிகமாக ஆம்பிளிஃபை ஆகி 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 ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே உங்கள் சவுண்ட் சிஸ்டமானது வெடித்து நாசமாக போயிடும். இதே தான் வார்ம் ஹோல்ஸ்லேயும் நடக்கும். வார்ம் ஹோல்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வார்ம் ஹோல்ஸ் ரியலாக இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா, உங்களை நீங்களே ஒரு நிமிடத்துக்கு முன்னாடியோ இல்லை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ கண்டிப்பாக பார்க்க முடியும் அந்த வார்ம் ஹோல்ஸ் வழியாக. அப்படி இருக்கும் பொழுது நம்மளை சுற்றி நிறைய ரேடியேஷன்ஸ் இருக்குது, காஸ்மிக் ரேடியேஷன், யூவி ரேடியேஷன் அப்படின்ற நிறைய ரேடியேஷன்ஸ் இருக்குது. இந்த ரேடியேஷன்ஸ் எல்லாம் நிமிஷத்துக்கு முன்னாடி இருக்க ரேடியேஷன்ஸோடையோ இல்லை இந்த வார்ம் ஹோல் டனல்ஸ் மூலமும் உள்ளே புழுந்து இதுங்களும் சேர்ந்து டைம் ட்ராவல் பண்ணும் பொழுது அதிகப்படியான ரேடியேஷன் வெளிவர ஆரம்பிக்கும். அதனால் நம்மளுக்கும் ஆபத்து, இந்த மனித இனத்துக்கும் ஆபத்து அப்படின்றது இந்த வார்ம் ஹோல்ஸோடைய ஒரு ட்ராபேக். ரெண்டாவது ட்ராபேக் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்ம் ஹோல்ஸ் ஸ்டேபிளானது கிடையாது, அதாவது நிலையானது கிடையாது. நிலையானதாக இல்லாததால் இது மூலமாக ட்ராவல் பண்ணுறது அபாயகரமான விஷயம். திடீர்னு ஓப்பன் ஆகி திடீர்னு க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம எங்கே இருப்போம் எப்படி இருப்போம் என்றது நம்மளால் கணிக்க முடியாது. டைம் ட்ராவலில் நிறைய முரண்புதிர்கள் அப்படின்றது இருந்தாலும் முக்கியமாக ரெண்டு முரண்புதிர்கள் கண்டிப்பாக சொல்லப்படும். ஒன்று ட்வின் பாரடாக்ஸ் அப்படின்ற முரண்புதிரும், அதே மாதிரி கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ் அப்படின்ற இன்னொரு முரண்புதிர். நம்ம இந்த வார்ம் ஹோல்ஸ் பேஸ் பண்ணி பார்க்க போகிற ஒரு முரண்புதிர் கிராண்ட்ஃபாதர் பாரடாக்ஸ். அதாவது ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருக்கிறான், அவன் வந்து கிறுக்கனான ஒரு சயின்டிஸ்ட். அவனுக்கு அறிவாற்றல் அதிகமாக இருந்தாலும் தன்னுடைய அறிவாற்றல் மூலமாக ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணக்கூடிய ஒரு சயின்டிஸ்டாக அவன் என்ன பண்ணுறான், ஒரு வார்ம் ஹோலை கிரியேட் பண்ணுற ஒரு மிஷினை ரெடி பண்ணுறான். அந்த வார்ம் ஹோல் கிரியேட் பண்ணி அந்த வார்ம் ஹோல் வழியாக தன்னைத்தானே ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிறான். ஸோ அவனுக்கு ஒரு யோசனை தோணுது, இந்த வார்ம் ஹோல் வழியாக நான் என்னையே சுட்டுக்கிட்டா நான் செத்துருவேன், ஆனால் என்னை சுட்டது யாராக இருக்க முடியும், புரியுதுங்களா? இப்போது அந்த சயின்டிஸ்டானவன் ஒரு கன் எடுத்து வார்ம் ஹோலுடைய இந்த பக்கம் இருந்துக்கிட்டு தன்னைத்தானே பார்க்குறான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி. இப்போது அதே கன் எடுத்து வார்ம் ஹோல் வழியாக அவனை சுடுறான். சயின்டிஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த சயின்டிஸ்ட்டே இறந்தாச்சு, அங்கே இருந்த அங்கே சயின்டிஸ்ட் இருந்தால் தான் இங்கேயும் வர முடியும், அப்போ இவரும் இறந்தாச்சு, ஆக மொத்தம் சயின்டிஸ்ட் இறந்தாச்சு, ஆனால் சுட்டது யார்? இந்த மாதிரி வேடிக்கையான பல முரண்புதிர்கள் இன்றைக்கி அறிவியலில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எதனா ரிவ்யூஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் டு ட்ரெண்டிங் தமிழா.